கால் முடியும் தோடா. பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டி பாப்பியப்பட்டி கண்மாய் தூர்வாரும் பணியினை தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேனி மாவட்டத்தில் 17 இடங்களில் நடைபெறும் குடி மராமத்து பணிகளை தமிழக துணை முதல்வர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டி பாப்பியன்பட்டி கண்மாயை முதற்கட்டமாக தூர்வாரும் பணியை நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மரக்கன்று நடும் பணியை தொடங்கி வைத்தார். இக்கண்மாய் தூர்வாரி அழப்படுத்தி சீர்படுத்துவதால் இக்கண்மாய் நீர்ப்பாசனத்தை நம்பி 123 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இக்கண்மாயில் 4 மதகுகள் மற்றும் 1835 மீட்டர் நீளமுள்ள கரைகள் பலப்படுத்துதல் பணியும் நடைபெற்று வருகிறது. இக்கண்மாயில் சேமிக்கப்படும் நீரால் இப்பகுதி விவசாய நிலங்களும் அருகில் உள்ள ஊர்களுக்கு குடிநீருக்கு பயன்படுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் வாய்ப்புள்ளது. கண்மாயில் மழை நீரை தேக்கி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ், மாவட்ட வருவாய் அலுவலர் கந்தசாமி, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், மாவட்ட செயலாளர் சையதுகான், துணை செயலாளர் முருகோடை ராமர், ஒன்றிய செயலாளர் அன்னபிரகாஷ் உட்பட மாவட்ட அளவிலான பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனா்.